ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபார் சிஸ்டர்ஸ். சுந்தர் பிச்சை, அவர் கூகுளோட சிஇஓ. இவரை தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவரோட ஆச்சரியமான பழக்க வழக்கங்கள்லாம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சுந்தர் பிச்சை ஒரு டே பர்சன் கிடையாது. அப்படின்னா டே பர்சன் அப்படின்னா என்னென்னா, பகல் நேரத்தில் சுறுசுறுப்பாகவும் நைட்டில் டல்லாகவும் இருப்பாங்க. ஆனால் சுந்தர் பிச்சை அப்படியான நபரே இல்லை அப்படின்றது தான் உண்மை. பகல் நேரத்தில் இவர் கொஞ்சம் டல்லாக இருப்பாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. காலையில் 6:30 to 7 தினமும் கண் முழிச்சிடுவார். ஆனால் அவர் படுக்கையை விட்டு சாமானியமாக இறங்குவதில்லை. டீ மேலே அதீத காதல் கொண்டவர். 2016 ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் இதை அவரே சொல்லியிருக்காரு. குறிப்பாக நான் டே பர்சன் டைப் இல்லைன்னு தெளிவாக கூறியுள்ளார். உலக மக்கள் பலரும் பார்த்து வியந்து போகும் சுந்தர் பிச்சை பல முக்கியமான விஷயங்களுக்கு முக்கிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார். சுந்தர் பிச்சை உடற்பயிற்சி செய்ய விரும்புவதில்லை. அதிலும் காலை நேரங்களில் அவர் ஜிம் வாசல் பக்கம் கூட போகிறதே கிடையாது. மாலை நேரத்தில் எப்பொழுதாவது அவருக்காக தோணுனா மட்டும்தான் ஜிம் பக்கம் போவார். உடற்பயிற்சி தான் அவர் செய்கிறதில்ல, ஆனால் அதுக்கு பதிலாக அவர் எப்பொழுதும் நடந்துக்கிட்டே இருக்கிற நடைப்பழக்கத்தை தன்னோட வச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய அலுவலகத்தில் எங்கே போனாலும் எந்த பிரிவுக்கு சென்றாலும் அவர் நடந்து தான் போவாராம். பக்கத்தில் இருக்க இடங்களுக்கு போகணுன்னா அதுக்காக வெஹிக்கிள்லாம் அவர் யூஸ் பண்ணவே மாட்டார். இவர் செய்கிற இன்னொரு வினோதமான செயல் என்னென்னா, பல மீட்டிங்கில் இவரோட சிந்தனைகள் பெரும்பாலும் மற்றவங்க போல் இல்லாமல் தலைகீழாக தான் இருக்கும். சிந்தனையாளர்கள் தங்களோட சிந்தனைகளை ஆரம்பம் முதல் முடிவு நோக்கி தான் நகர்த்துவாங்க. ஆனால் சுந்தர் பிச்சை மட்டும் முடிவிலிருந்து தொடங்கி ஆரம்பம் நோக்கி நகர்வார். இது அவருக்கு சிந்திக்க உதவுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. சுந்தர் பிச்சை தன்னோட வீட்டில் 20-30 ஸ்மார்ட் ஃபோன்களை பயன்படுத்தி வருகிறார். இது அனைத்தும் பல்வேறு தொழில்நுட்ப சோதனைகளுக்காக அவர் செய்து வரும் ஸ்மார்ட் ஃபோன்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் முதல்ல 2006 மொபைல் ஃபோன் வாங்கியுள்ளார். இவரின் முதல் மொபைல் ஃபோன் மோட்டரோலா நிறுவனத்தின் ஸ்டார்டாக், மோட்டரோலா ஸ்டார்டாக்ன்றது குறிப்பிடத்தக்கது. அதோடு இவருக்கு இனிப்பு வகை உணவுகள் மேலே அவ்வளோவா ஆர்வம் கிடையாது, அவ்வளோவா பிடிக்கவும் பிடிக்காது. குறிப்பாக தன்னோட சிறு வயதில் செஞ்ச காரியத்தை இவரோட பெற்றோர்கள் இவர்கிட்ட அடிக்கடி சொல்லி கேலி செய்வாங்களாம். பாயசத்தில் சாம்பார் அல்லது காரமான குழம்பு வகைகளை சேர்த்து தான் சாப்பிடுவாராம். பெரிய தொழில் வல்லுநர்களைப் போலவே சுந்தர் பிச்சைக்கும் பல முன்னணி நிறுவனங்கள்லேருந்து பல தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் சலுகைகளும் கிடைச்சது. ஆனாலும் கூகுள் நிறுவனத்தை விட்டு வெளியேற வேணான்னு அவங்க மனைவி சொன்னதால் அந்த நிறுவனத்தை விட்டு அவர் வெளியவே வரல. இவர் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு காவ்யா மற்றும் கிரண் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.